இந்த போட்டி முடிந்ததும் ஓய்வு அறிவிக்க போகும் ரோஹித் சர்மா கடைசி ஆட்டம் கூட இந்த அணிக்கு எதிராதான். ஐபிஎல்லில் கூட விளையாட மாட்டார். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் லவர்களுக்கு வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீப காலங்களாக ரோஹித் சர்மாவுக்கு ஏழரை சனி தான் உச்சத்தில் இருக்கிறது. ஏன்னா கிரிக்கெட்டில் அவருக்கு நன்மையை விட தீமையை தான் அதிகமாக நடக்கிறதுங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக படுமோசமாக செயல்பட்டு தோற்றதுங்க. இதனை தொடர்ந்து நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்றில் மிக சிறப்பாக விளையாடி அனைவரையும் வியக்க வைத்த இந்திய அணி எதிர்பாராத விதமாக ஃபைனலில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தோல்வியை சந்தித்து கோப்பையை இழந்ததுங்க. இப்படி அடுத்தடுத்த வருடங்களில் ஆஸ்திரேலியா அணியிடம் தோல்வியை சந்தித்து கோப்பையை இழந்துள்ளதுங்க. இந்திய அணியில தான் ரோஹித் சர்மாவுக்கு இப்படி பிரச்சனை இருக்குது என்று பார்த்தால், தற்போது ஐபிஎல்லில் கூட ரோஹித் சர்மாவுக்கு பின்னடைவு ஏற்பட ஆரம்பித்துள்ளதுங்க. குஜராத் டைன்சன் அணியில் கேப்டனாக இருந்த கார்த்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி அதிரடியாக ட்ரேட் செய்து வாங்கியது மட்டுமல்லாமல் கேப்டனாக நியமித்துள்ளதுங்க. இதனால் ஐபிஎல் 17வது சீசனில் ரோஹித் சர்மா ஒரு வீரராக தான் விளையாட உள்ளாருங்க. கார்த்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ரோஹித் சர்மா இன்னும் ஒரு வாழ்த்துக்கள் கூட கூறவில்லை. இதன் மூலம் தான் கேப்டன் பதவியை பறித்ததற்கு ரோஹித் சர்மா இன்னும் அதிருப்தியில் இருப்பதாக தெரிய வருகிறது. மேலும் இந்த 17வது ஐபிஎல் சீசனோடு ரோஹித் சர்மாவை ஓரங்கட்ட வாய்ப்புள்ளதால் அவரே ஐபிஎல்லில் இருந்து தற்போது ஓய்வு பெற்றுவிடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளதுங்க. தற்போது ரோஹித் சர்மா இந்திய அணியில் இருந்து எப்போது ஓய்வு பெறுவார் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. ரோஹித் சர்மா டெஸ்ட் அபாரமாக செயல்படுவதில்லை, இன்னமும் ஓபனராக தன்னை நிரூபிக்கவில்லை என்பதால் ஜனவரி இறுதியில் துவங்கியுள்ள இந்தியா விசஸ் இங்கிலாந்துக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் முடிந்த பிறகு ரோஹித் சர்மாக்கு இந்தியன் டெஸ்ட் அணியில் இடம் கிடையாது என்று பிசிசிஐ கூறியுள்ளதுங்க. அது மட்டுமல்லாமல் ஒருநாள் அணியில் இளம் வீரர்களை கொண்டு வர பிசிசிஐ அதிரடியாக முடிவு செய்துள்ளது. மேலும் T20 அணியில் SSV ஜெய்ஸ்வால், இசான் கிஷான், ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில் போன்ற பல இளம் ஓபனர்கள் போட்டி போட்டு வருவதால் இனி ரோஹித் சர்மாக்கு வாய்ப்பே வழங்காது பிசிசிஐ. இதனால் ஐபிஎல் முடிந்தவுடனே நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில் ரோஹித் சர்மாக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் மூன்று விதமான கிரிக்கெட்டில் இருந்து ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்து விடுவார் என கருதப்படுகிறதுங்க. ரோஹித் சர்மா இதுவரை 53 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 45 சராசரியுடன் 3682 ரன்களை அடித்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட்டில் 262 போட்டிகளில் 49 சராசரியுடன் 10709 ரன்களை அடித்துள்ளார். 148 T20 போட்டிகளில் விளையாடிய ரோஹித் சர்மா 30 சராசரியுடன் 3852 ரன்களை எடுத்துள்ளார். இந்த மூணு ஃபார்மட்டிலும் சேர்த்து 45 சதங்களை ரோஹித் சர்மா அடித்துள்ளாருங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.